రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుత్మవ్యామోహతస్పదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సదైకి సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశనస్కులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్తమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసారకులశివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం శీరణ్ణుతో పొల్ తిరువేంకటముడయాన్ పారుణ్ణచ్చన్న పడమడియుల్ ఓరొండ్రుదానే అమయాదో తారణియుల్ వాళ్వార్కు వానేర కోమళమున్ వాళ్వు. ஸ்ரீ தேசிக பிரபந்தத்திலே தேசிகன் அருள் செய்த பிரபந்தங்களுக்கு எல்லாம் பொதுவாக இந்த சீரன்று தொப்புள் திருவேங்கடமுடையான் என்று ஆரம்பிக்கும் இந்த தனியன் இருக்கும். திருச்சின்ன மாலைக்கு மாத்திரம் விசேஷமாக மூன்று தனியன்கள் இருக்கின்றன. அதுபோல சில பிரபந்தங்களுக்கு இருக்கு. சுவாமி தேசிகன் நமக்கு செய்த விசேஷமான உபகாரத்தை எண்ணி பார்த்து விசேஷமாக தனியன்களை ஆச்சாரியர்கள்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். அந்த ரீதியில இந்த திருச்சின்ன மாலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தனியன் அப்படின்னு பார்க்கலாம். மண்ணு திருமந்திரத்தின் வாழ்வயத்தின் பொருளும் துன்னு புகழ் கீதனில் சொன்ன எண்ணாங்கின் பொருளும் அன்னவயல் கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒளி இன்னபடி என்றுரைத்தான் எழில் வேதான் தாரியனே. மூன்று ரகசியங்கள் திருமந்திரம் துவயம் சரணாகதி மந்திரம் அப்படின்னு இந்த மூன்று நாளுமே மூன்று விதமான உபகாரம் மனுஷர்களுக்கு திருமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரமானது ஞானத்தை கொடுக்கிறது. துவயம் என்பது அனுஷ்டானத்தை நமக்கு உபயோகப்படுத்துகிறது. சரவஸ்லோகம் என்பது பலன் நமக்கு கட்டாயம் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து சொல்கிறது. அதனால ஞானம் அனுஷ்டானம் பலம் இந்த மூணும் இந்த மூணு நாள் கிடைக்கிறதா. இன்னொரு விதமா பார்த்தோம்னா தாரகம் போஷகம் போக்கியம். திருமந்திரம் தான் துவாரகம் தாரகம், அதாவது இந்த ஆத்மா தான் என்ன என்பதை காமித்து கொடுப்பதே திருமந்திரம் தான். எம்பெருமானுக்கு சேஷனானவன் இந்த ஜீவாத்மாவானவன், எம்பெருமானுக்கே உரியவன், எம்பெருமானுக்கே அடிமை செய்ய வேண்டியவன், எம்பெருமானையே உபாயமாக கொண்டவன் அப்படின்னு இந்த விஷயத்த திருமந்திரம் ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால நமக்கு ஞானத்தை பிறக்க வைக்கிறது இந்த திருமந்திரம். ஒரு ரீதியில இது நமக்கு தாரகமாக இருக்கு. ஏன்னா சத்தாலாபத்தை பண்ணுகையாலே திருமந்திரம் தாரகம். ஆத்மானா என்னங்கிறது நமக்கு புரிய வச்சு ஆத்மசத்தை உண்டாக்கி கொடுக்கறதா. இல்லாட்டா ஆத்மா இருந்தும் இல்லாதது போலதான். ஆத்மா இருக்கிறது, இருக்கிற பலனை அடையணும்னா இந்த திருமந்திரத்தினால்தான் அடைய முடியும். அதனால இதை தாரகம் என்று சொல்ற. சர்மஸ்லோகத்தை போஷகம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா சர்மஸ்லோகம்னா கடைசியில எம்பெருமானானவன் பகவத்கீதையில பல உபாயங்களை சொல்லி கடைசியாக சரணாகதி அப்படிங்கிற உபாயத்தை சொல்லி முடிக்கிறான். இனிமேல் வேற உபாயம் கிடையாது, அதோடு முடிஞ்சு போச்சு. அதனால ஸ்ரோதவ்ய சேஷம் இல்லாதபடி உபாய உபதேச பரியவசானமான சர்மஸ்லோகம் போஷகம், அது நமக்கு போஷணத்தை கொடுக்கிறது. ஒரு உபாயம் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வைக்கிறது. மனுஷர்களுக்கு தாரகம் போஷகம் போக்கியம்னு மூணு உண்டு. தாரகம்னா உயிர் தரிக்கத்துக்காக சாப்பிட்ற ஆகாரம். போஷகம் அப்படின்னா நல்ல புஷ்டிக்காக சாப்பிட்றது. போக்யம் அப்படின்னா ஆனந்தத்துக்காக சாப்பிடும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், உண்ணும் சோறு தாரகம், பருகும் நீர் போஷகம்,
தின்னும் வெற்றிலை போக்யம் அப்படின்னு அழகா எடுத்து சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். அதே போல திருமந்திரம் தாரகம், சரம ஸ்லோக மந்திரம் போஷகம், துவயந்தான் போக்யம். ஏன்னா எப்பவும் அதையே சொல்லிட்டு இருந்தா அதுக்காற்று வேற எதுவும் வேண்டாம் ஆயிடுவோம். சதா அனுசந்தானத்தாலே கிருதார்த்தனாக்குகையாலே போக்யம் அப்படின்னு அருளி செய்தார். இப்படி மூணுலயும் மூணு இருக்கு, மூணு விசேஷம் இருக்கு. அதுதான் இந்த தனியின் அழகா சொல்ற பாருங்க, மண்ணு திருமந்திரத்தின் வாழ் துவயத்தின் பொருளும், மண்ணுனா நிலையாக நமக்கு ஆத்மசக்தியை உண்டாக்கி கொடுக்கும் திருமந்திரத்தின் பொருள். அப்புறம் வாழ் துவயத்தின் பொருள் அப்படின்னா நம்மை வாழ்விக்கும் துவய மந்திரத்தின் பொருள். அதாவது நம்ம இருக்க முதல்ல ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிற முடியும். ஆத்மானா என்னன்னு கேட்டா பகவத்சேஷங்கிறது புரிஞ்சு இருக்கிற முடியும், அது திருமந்திரத்தினால கிடைக்கிறது. ஆத்மாங்கிறது வாழணுமே, உஜீவிக்கணுமே, இருந்தும் இல்லாத மாதிரி போகக்கூடாதே அப்படின்னா அதுக்கு துவய மந்திரம் இருக்கான். அப்போ மண்ணு திருமந்திரத்தின் பொருளும் வாழ் துவயத்தின் பொருளும் இது ரெண்டுடைய அர்த்தம். மூணாவது துண்ணு புகழ் கீதத்தில் சொன்ன என் நான்கின் பொருள், பகவத்கீதையில கடைசியில சொன்னது என் நான்கு அப்படின்னா 32 அக்ஷரங்களால் ஆன 32 அக்ஷரங்களால் ஆன சர்மஸ்லோகம், அந்த சர்மஸ்லோகத்தின் பொருளும் துண்ணு புகழ் கீதை தனி. கீதையே ஒரு உபனிஷத்து, அந்த உபனிஷத்துல சொன்ன சரணாகதி இது. அப்படி அந்த கீதையில கடைசியாக சொன்ன அந்த சரமஸ்லோகம் அதனுடைய பொருள். ஆக திருமந்திரத்தின் பொருள், துவயத்தின் பொருள், சரமஸ்லோகத்தின் பொருள் அப்படின்னு மூணு இருக்குள்ளோ. இந்த மூணையும் இந்த பிரபந்தத்துல சொல்ல போற திருச்சின்ன மாலை அப்படிங்கிற பிரபந்தத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, அன்னவயல் கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒளி என்னபடி, காஞ்சிபுரத்துல எழுந்தள்ளிருக்கக்கூடிய பேரொழிலானுடைய திருச்சின்ன சப்தத்திலே, திருச்சின்ன ஓசையிலே இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் அனுசந்தானம் பண்ணலாமா, துவயத்தினுடைய அர்த்தம் அனுசந்தானம் பண்ணலாமா, சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அனுசந்தானம் பண்ணலாமா, அப்படி ஆச்சரியமா இருக்கான். அன்ன வயல், காஞ்சிபுரம் அன்ன வயல், அதாவது வயல்கள்ல அன்னங்கள் இருக்கு, அன்ன வயல் புதுவை அப்படின்னா மாதிரி இங்க அன்ன வயல் கச்சி அப்படிங்கிற வயல்கள்ல அன்னம் இருக்கு அப்படின்னா அன்னங்கள்னா ஆச்சாரிய அம்சங்கள், ஆச்சாரியர்களா நிறைய பேர் இருக்கக்கூடிய இடம் அர்த்தம். ஏன்னா அவர்கள் இருக்கிற இடத்துல தானே இந்த திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம்லாம் நடமாடும், இல்லாட்டா இதெல்லாம் நடமாடாது. அதனால அன்னவயல்னா ஆச்சாரியர்கள் இருக்கக்கூடிய இடத்தை உடைய கட்சி அருளாளர் திருச்சின்னோடி என்னபடி, அந்த திருச்சின்னோடியில இந்த மூணும் இருக்கு அப்படிங்கறத இப்ப சொல்ல போற. என்று உரைத்தான் எழில் வேதாந்தாச்சரியனே, வேதாந்தாச்சாரியர் இப்படி அருளி செய்கிறார். எழில் வேதாந்தாச்சாரியே அழகானவர், திருமேனி அழகு மட்டுமல்ல இந்த திருச்சின்ன மாலை தந்ததுனாலே வந்த ஒரு அழகு, ரொம்ப அழகாக சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ, அந்த மாதிரி ரொம்ப அழகாக திருச்சின்ன மாலை அருளி செய்தபடினாலே அவரும் அழகாக எழுந்துள்ளி இருக்கார் அப்படின்னு சொல்றது. இந்த திருச்சின்ன மாலையில இந்த மூணு நாதம் கேட்கிறதாம். எப்பவுமே நாதம் கேட்கும்போது நம்ம பாவம் என்ன இருக்கோ அப்படி பார்த்தோம்னா அந்த நாதம் சரியா புரியும். அப்பதான் அநாத ஜத்தான் நவபஞ்சவாரம் அப்படின்னார் ஒருத்தர். இதான் சிவபெருமானுடைய உடுத்த உலையில அக்ஷரங்கள் கேட்கிறது அப்படின்னார். கயவதன கேஷா கலகலகா அப்படின்றார் சுவாமி தேசிகன். ஹயக்ரனுடைய கணிப்பு இருக்குள்ளையோ, குதிரை கணிப்பு, அந்த குதிரை கணப்புல என்னென்னமோ வேதங்கள்லாம் தெரியுறதான், கல்லு அகல்லாம் தெரியுறான். அதாவது சம்ஸ்கிருத அக்ஷரங்கள் எல்லாம் அந்த கணிப்பு ஒளியிலேருந்து வெளியில வருதான். ஆதி காலத்துல மனுஷனுக்கு அக்ஷரங்கள்லாம் எங்கேருந்து கிடைச்சது, க க க க நோ அ ஆ இ இ அப்படின்னு இதெல்லாம் எங்கேருந்து கிடைச்சதுன்னா ஹைஜனுடைய முகத்திலிருந்து எல்லாம் வெளிவந்தது அப்படிங்கிறத அழகா சொல்ற. ஹயவதன ஹேஷா கலகலகா அப்படின்னு. அப்படியாக சில விசேஷ நாதங்களுக்கு சில விசேஷ அர்த்தங்கள் உண்டு இல்லையா. அது இந்த சங்கநாதம் அப்படின்னா சங்கநாதத்துல பிரணவத்தினுடைய அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற ஹயக்ரீவனுடைய அந்த கணைப்பு, குதிரையினுடைய கணைப்புல இந்த அக்ஷரங்கள் எல்லாம் வழங்கி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு சொல்றா. அந்த மாதிரி இந்த திருச்சின்ன நாதம் இருக்கு இல்லையோ,
அது என்ன திருமந்திரத்தின் பொருள், துவயத்தின் பொருள், சர்மஸ்வரத்தின் பொருள் எல்லாம் இருக்கு. இது எப்படின்னா அது சுவாமி தேசியம் சொன்னதான் புரியும். அது எப்படிங்கிறது அத்தனை அழகாக எதிர் வேதாந்த ஆச்சாரியமாக அதை அருளி செய்தார். அது எப்படிங்கிறது இப்ப பார்க்க போறோம். திருச்சின்னமலை திருச்சின்னம் ஊதும் போதே வந்தார் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்றது. அப்ப திருச்சின்னம் ஊதும் போது அந்த ஊராஜத்திலேயே வந்தார் அப்படின்னு தெரியுமா? யார் வந்தார் அப்படின்னா அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார் அப்படின்னா அப்போ அது பிரணவத்தினுடைய அர்த்தமோ இதோ உன்னுடைய அர்த்தம் அது காக்கக்கூடியவர் ரக்ஷகரங்கிறது. திருச்சின்னமாலை நன்னா புரியணும்னா மூணு ரகசியங்களுடைய அர்த்தமும் நன்னா தெரிஞ்சிருக்கான். அப்ப அது கேட்கற மாதிரி இந்த புஸ்தகம் புரியும். இந்த கிரந்தத்தோட சேர்த்தாதான் பெருமாளுடைய திருச்சின்னத்தினுடைய அர்த்தமே நமக்கு புரியும். அந்த திருச்சின்ன ஒலியில இத்தனை அர்த்தம் இருக்கு என்பது. திருச்சின்ன மாலைன்னு இருக்க திருச்சின்னம் மாலையா இருக்கு, கோர்த்து கொடுத்துருக்கார் அந்த அர்த்தங்களை எல்லாம். பா மாலை அப்படின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி சங்கத்தமிழ் மாலை அப்படிங்கிறார் ஆண்டாள். அந்த மாதிரி இது ஒரு மாலை, திருச்சின்ன ஓசையை மாலையாக ஆக்கி சுவாமி தேசியன் கொடுத்திருக்கார் பெருமாளுக்கு காண்பிக்கிறதுக்காக. அப்படி அப்படிப்பட்ட எழில் வேதாந்தாச்சாரியன் இந்த திருச்சின்னமாலையே அருளி செய்தார் அப்படின்னு முதல் தனியார். ஏகாந்த மூன்றும் எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளலாய் சாகாந்த தேசிக நாம் தூப்புள் திரு வெங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு. அதற்காக நாலாயிரம் வடிவங்கள் வாழ்வு அப்படின்னு சுவாமி தேசியம். உங்களுடைய வாழ்வு என்னன்னா தேசியனுடைய அருளை செயல் தான் எங்களுக்கு வாழ்வு, வேற தேவை கிடையாது. அப்படி தேசியன் என்ன பண்ணிட்டார், ஏகாந்தம் ஒன்றும் எடினால் உரை செய்து ஏகாந்தமான ரகசியங்கள் மூன்று திருமந்திரம் தயம் சர்மஸ்லோகம் அதை ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணுது. ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணுது. இல்லையா எங்கெங்க சொல்ல முடியுமோ அங்கெங்கெல்லாம் சொல்ற. அந்த ஏகாந்த மூன்று இருக்கு இல்லையா, அதுல ஊறி இருக்கிறவர் திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் இந்த மூன்றுடைய அர்த்தத்திலையும் ஊறி 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 இதையே அனுசந்தானம் பண்ணி இருக்கிறவருக்கு அந்த திருச்சின்னத்திலையும் அந்த அர்த்தம் தான் தெரியும். திருச்சின்ன ஓசேரி அப்படி எழுந்தில் இருக்கக்கூடியவர் ஏகாந்த மூன்றும் எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் அப்படியே அட்ராக்ட் பண்றாராம் எல்லாமே கவரக்கூடியதாக ஆச்சரியமான அர்த்தம் சொல்லி சாதிச்சிருக்கார். அவர் சாதிச்ச அர்த்தங்கள்லாம் எல்லாரையுமே ஆவர்ஜனம் பண்ணுவதாக கவரக்கூடியதாக இருக்கான். அதான் இனி வரைக்கும் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சாகாந்த தேசிக நாம் பூப்புள் திரு வெங்கடேச குரு வேதாந்த தேசிகன் அப்படிங்கிறத சாகாந்த தேசிகன் அப்படிப்பட்ட சுவாமி வேதாந்த தேசிகன் வாசகமே எங்களுக்கு வாழ்வு, எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். ஸ்ரீ சிறுகுழந்தை தேசிகன் அதான் அருளி செய்கிறார். சிறுகுழந்தை தேசிகன் ஆச்சாரியர் சொன்னார் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சிசுக்தியே போரும் எங்களுக்கு, அதுதான் அதுதான் தாரகம் போஷகம் போக்கியம் எல்லாமே, அது தவிர வேற எதுவுமே வேண்டாம். அவருடைய வாசகமே எங்களுக்கு வேற எதுக்கு போனோம், இங்க ஏதாவது குறை இருந்தா தான் இன்னொரு இடத்துக்கு போனோம். இங்கேதான் எல்லாம் கிடைக்கிறது, வேண்டிய அர்த்தங்கள் மொத்தமும் தேசியனுடைய சீசுக்திகள கிடைக்கிறது. அதனால வேற எதுவும் எங்களுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே எங்களுக்கு வாழ்வு, இதுவே எங்களுக்கு உஜீவனம், இதை வச்சிருந்தே சீதை கொண்டு லோகம் போயிடுவோம் என்பதாக அருளை செய்கிறார். சாகாந்த தேசிகனாம் வேதாந்த தேசிகன்கிறது தான் இப்படி அழகாக சாகாந்த தேசிகன் என்னை சாதிக்கிற அவருடைய வாசகமே எங்களுக்கு வாழ்வு உஜ்ஜீவிக்க பண்ணும் இந்த ஆத்மாவை அர்த்தம். பரிச்சின்னமான இரு நாளெழுத்தின் பண்வன்மையெல்லாம் விரிச்சு நலம் பெற ஓதவல்லாக்கு இந்த மேதினிக்கே மரிச்சின்னம் இழப்பிறவாமல் வாழ்விக்கும் ஆழ்வரதர் திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்ற தேவருக்கே. இந்த பிரபஞ்சத்துல சுவாமியாக இருக்கக்கூடியவர் நெந்திரமன் பரம அனுகிரகம் பண்ணக்கூடியவர், வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அந்த வரக்கத்தை வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும் கேட்டா பரிச்சின்னமான இரு நாளெழுத்தின் பன்மன்மை எல்லாம், இரு நான்கு எட்டு எழுத்து, இரு நாள் எழுத்துன்னா எட்டு எழுத்து திருமந்திரம், அதுல இருக்கக்கூடிய பல்வன்மை
திருமந்திரம் எதை எதை கொடுக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த திருமந்திரம். நம்ம நாராயணா ஏதி மந்திரஹா சர்வார்த்த சாதகா அப்படின்னு சொல்றது. அதனால அந்த இருநாள் எழுத்து என்று சொல்லக்கூடிய திருமந்திரம் இருக்கு, இது பரிச்சின்னமா இருக்கு, இது சின்னதா இருக்கு பார்க்கறதுக்கு, ஆனால் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக மிக உயர்ந்ததாக இருக்கு. சின்னதா இருக்கே விட்டுட முடியாது, ரத்தனக்கல்ல ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனால் ரொம்ப உயரம் வஸ்து அது. அந்த மாதிரியாக இந்த திருச்சின்ன மாலைங்கிறது சின்னதா இருந்தா கூட பல உயர்ந்த அர்த்தங்களை தன்னுடலே கொண்டிருக்கு அப்படின்னா. பரிச்சின்னமான இருநாள் எழுத்தில் பல்வன்மை எல்லாம், அந்த இருநாள் எழுத்து என்னென்ன கொடுக்கும் பார்க்கறதுக்கு எட்டு எழுத்து தானே இருக்கு. ஆனா இதை காட்டிலும் பெரிய 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 மந்திரங்கள்லாம் இருந்தாலும் எல்லாத்தை காட்டிலும் இது நல்ல விசேஷமா கொடுக்கறது. அந்த பல்வன்மை பல பலபடியாக யார் யாருக்கு என்னென்ன கேட்டாலும் அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த திருமந்திரம் அதை விரிச்சு நலம் பெற ஓதலால், விரிச்சு நலம் பெற ஓதவல்லார்க்கு, அதை யார் அனுசந்தானம் பண்ணி அழகாக அதை யார் அனுசந்தானம் பண்ணி எம்பெருமான் சந்தி சந்திக்கிறாரோ அவர்களுக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணக்கூடியவன் பேரொருளாளன் காஞ்சிபுரம் பெருமான் அப்படின்னு சாதிக்கிற. பரிச்சின்னமான இருநாள் எழுத்தின் பல்வன்மை எல்லாம் விரிச்சு நலம் பெற ஓதவல்லார்க்கும் இந்த மேதி நீக்க மறுச்சின்னம் ஈழப் பிறவாமல் வாழ்விக்கும் ஆழ்வரதன். யார் யார் இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவரெல்லாம் இனி பிறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்கக்கூடியவனாம் எம்பெருமான் காஞ்சிபுரம் எம்பெருமான். வரதன் அப்படிங்கிற அப்படினால வரங்களை எல்லாம் தருபவன். என்ன வரம்னா இதுதான் திருமந்திர துவய, அதை சொல்லி அனுசந்தானத்தோடு கூட அர்த்த தமர்த்தல் நினைச்சுட்டோம்னா மறிச்சு இன்னும் மீள பிறவாமல் வாழ்விக்கும் வாழ்வார்கள். இன்னே மறித்த பிறகு திருப்பி மீள பிறக்க வேண்டாம், நீ கர்ப்பவாசம் பண்ண வேண்டாம், உன்னை நான் சீவைகுண்டத்திலே கூட்டு போறேன் இன்னும் அழைத்து கூட்டு கொண்டு போகக்கூடியவர் நம் பேரொருளாளர் பெருமாள். அவருடைய திருச்சின்ன ஓசை ஒலி இந்தோ மற்ற தேவருக்கு பகவானோட போட்டி போட்டு யார் யாருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பெருமானுக்கு தானே கிரீட்டம் இருக்கு, யாருக்கு கிரீட்டம் இருக்கு? பெருமானுக்கு தானே பீதாம்பரம் இருக்கு, யாருக்கு பீதாம்பரம் இருக்கு? இப்படிலாம் இருக்கட்டும். இந்த திருச்சின்ன ஓசை ஒலி இந்த சொல்லியோ அது காஞ்சிபுரம் தேவராஜ பெருமானுக்கு தானே இருக்கு. திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்ற தேவருக்கே அப்படிங்கிற மற்ற தேவர்களுக்கெல்லாம் இந்த திருச்சின்ன ஓசை உண்டோ? இத்தனை அர்த்தத்தோடு கூடிய திருச்சின்னத்தை அனுசந்தானம் பண்ண முடியுமோ? முடியாதே என்பதாக அர்த்தம். திருச்சின்ன ஓசை இனிமை உண்டோ மற்ற தேவருக்கே, அழகான வார்த்தை அர்த்தம் எல்லாம் இருக்கட்டும். திருச்சின்ன ஓசையே இவருக்கு மட்டும்தானே இருக்கு, வேற யாருக்கும் இல்லையே என்பதாக பேரொருளாளன் விஷயமாகவும் இந்த தென்னையினை அருளி செய்தார். சுவாமி தேசிகன் விஷயமாகவும் பார்த்தோம். இப்படி மூன்று தனியன்களோடு கூட சிறக்க இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான பிரபந்தம் இந்த திருச்சின்ன மாலை அப்படிங்கிறது. அதுல முதல் பாசுரம் எல்லா பாசுரத்திலுமே வந்தார் வந்தார்னு வரும். முதல் பாசுரம் ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தான் எழில் மலரோன் தன்னை அன்றே இன்றார் வந்தான் மாருதமன் நீராகுமாயோர் வந்தான் வாரோடிதாமாகும் அறையோர் வந்தார் சூரியர் தம் உடன் துலங்கு தூயோர் வந்தார் சுரர்களுக்கண் பிரமுதருள் சுந்தரனார் வந்தார் வாரிதி சூழ்வையகத் வாழ்வித்தார் வந்தார் வன்மையுடன் வரன் தருவார் வந்தார் தாமே. பிரம்மாவுடைய அஸ்வமேத யாகத்திலே ஸ்ரீ பேரொருளாளர் பெருமான் புண்ணியகோடி விமானம் அப்படிங்கிற விமானத்தோடு கூட சாட்சாத் ஆவிர்வவிக்க இதோ வந்தாரே இதோ வந்தாரே என்று சந்தோஷத்தோடு கூட ஆனந்த கூத்தாடி திருச்சின்ன ஓசை
திருச்சின்னத்தை ஊதுகிறார்களா? அப்போயம் இவ வந்து விட்டார், பாண்டவ தூத பெருமாள் வந்து விட்டார், ரட்சிக்கும் பெருமாள் வந்து விட்டார் என்று ஊதும் போது அவர்கள் என்ன சொல்லி ஊத வேண்டும்? அதுதான் அழகா சொல்றா இருக்கும் பத்து பாசத்தில். இப்படிதான் முதல்ல அகாரத்தினுடைய அர்த்தம் பிரணவத்தோடு தானே ஆரம்பம். திருமந்திரத்திலே முதல்ல பிரணவம் இருக்கு, அதுல முதல்ல அகாரம் இருக்கு. அகாரத்தினுடைய அர்த்தங்கள் பல. பிரதானமாக சொல்லணும் அப்படின்னா சுவாமி சாதிக்கிறார் காரணத்துவம் ரக்ஷகத்துவம் இதெல்லாம் தெரியும். அ என்பது பகவான் விஷ்ணுவை குறிக்கும். அ அப்படின்னா காரணமானவன். எப்படி அப்படின்னு கேட்டா எப்படியானால் சர்வ அக்ஷரங்களுக்கும் அகாரம் ஆரம்பமா இருக்கு, அந்த மாதிரி எல்லா அர்த்தங்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் பகவான் ஆதியா இருக்கான். அதனால சொற்களுக்கெல்லாம் ஆதியா இருக்கக்கூடியது அகாரம், பொருள்களுக்கெல்லாம் ஆதியாக இருக்கக்கூடியவன் பகவான் நாராயணன். அப்ப அந்த அகாரம் அப்படின்னா பகவான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் திருவள்ளுவர் அழகா சொல்றார், அகாரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம், எழுத்துக்கு மூலம் அகாரம், உலகுக்கு மூலம் ஆதி பகவான். அப்போ அகாரம்ங்கிறது அவனை தான் சொல்றது, பகவானை தான் சொல்றது. அதனால அப்படின்னா உலகத்தை நாம் சிருஷ்டித்தவன் அப்படின்னு அர்த்தம். சகல அக்ஷரங்களுக்கும் முதல்ல இருக்கு அப்படின்னாலே இந்த அர்த்தம் கிடைக்குது. இன்னொன்னு அ அப்படின்னா ரக்ஷணம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கக்கூடிய தாத்துலேருந்து வந்தது, அவ ரக்ஷணேங்கிற தாத்துலேருந்து. அதனால ஆனா ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். என்ன நமக்கெல்லாம் சுவாமியானவன் தேசியானவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லாம் சேர்த்து இந்த அனுசந்தானம் பண்ணலாம், பண்றது பொருத்தமா இருக்கும். சுவாமி தேசியம் அழகா ஒரு இடத்துல சாதிக்கிற இந்த காரணத்துவம் இந்த ரட்சகத்துவம் இது சேஷித்துவம் மூணு ஒண்ணுக்கு முடிச்சு போட்டு யாரு காரணமா இருக்கானோ அவன் தான் ரட்சகன், யார் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கணும். அந்த ரட்சகனே சேஷியாக இருந்தால் நம்ம யார் காப்பாற்றக்கூடியவனோ அவனே நமக்கு சுவாமியாகவும் இருந்தால் அழகாக காப்பாற்றுவான். ஏன்னா அவனுடைய வஸ்துவை அவன் காப்பாற்றுவான், அதனால நம்மளை அவன் காப்பாற்றுவான், நம்ம தான் அவனுடைய வஸ்துக்கள். அதனால அந்த அர்த்தங்களை எல்லாம் தெரிவிக்கும்படியாக இந்த பாசுரம் ஈர் உலகை படைக்க என் நீருந்தார் கொண்டான். முதல் முதல்ல இந்த ஆச்சரியமான லோகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கும்படியாக சங்கல்பித்தான், படைக்க எண்ணி இருந்தான். அழகான விஷயம், எம்பெருமான் லோகத்தை சிருஷ்டிச்சா லோகத்தை சிருஷ்டிச்சா நாம சொல்றோம் மூலியம் சிருஷ்டிச்சானா எத்தனையோ கஷ்டப்பட்டு சிருஷ்டிச்ச லோகத்துல எத்தனையோ பேர் எதோ சிருஷ்டிக்கிறான், வீடுகளை எல்லாம் கட்டுகிறார்கள். கோயவன் வந்து பானை சிருஷ்டிக்கிறான், நெசவாளி வந்து துணியை சிருஷ்டிக்கிறான். ஆனா இவர்கள்லாம் மாதிரி எம்பெருமான் கஷ்டப்படல, ஒரு சின்ன பானையை செய்யறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறானே, இத்தனை பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு பகவான் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னா உபநிடத்தை அழகாக சொல்றது அவன் கஷ்டமே படல, அவன் சங்கல்பம் பண்ணான் சிருஷ்டிச்சிட்டான் அவ்வளவுதான். எம்பெருமான் தன் சரீரத்தை வச்சுட்டு கை கால வச்சு சிருஷ்டிக்கல, மனசினாலே சங்கல்பத்தினாலே சிருஷ்டி. அது உபநிடத்தை அடிக்கடி சொல்லு, சிருஷ்டிய சொல்ற இடத்துல எல்லாமே அவன் சங்கல்பம் செய்தான் சிருஷ்டி பண்ணான் அவ்வளவுதான், இவன் கஷ்டப்பட்டு பண்ண விஷயம் இல்லை. காமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏ ஏதி அப்படின்றது, நான் நன்னா பலவிதமாக ஆவேன் அப்படின்னு பகவானே சங்கல்பம் பண்றான். அதனால நீருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார், எண்ணி இருந்தார் சங்கல்பித்தார், அந்த சங்கல்பம் மூலமாக சிருஷ்டியை நடத்தினவர் என்பதாக அழகாக அர்த்தம். எழில் மலரோன் தன்னை அன்று ஈன்றார் வந்தார், என்னைக்கு சங்கல்பித்தாரோ அன்னைக்கே தன்னுடைய ராபி கவலத்துல பிரம்மாவை சிருஷ்டிச்சிட்டார். பிரம்மாவை சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறது சமஸ்த சிருஷ்டிகளையும் எம்பெருமான் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பம், அப்படிங்கிறதுக்கு உதாரணம். முதல்ல பெருமாள் சங்கல்பித்தார், அதுக்கப்புறம் சமஸ்தி சிருஷ்டி, அது ஆன உடனே பிரம்மாவை தான் சிருஷ்டி முதல்ல. அதனால பிரம்மா மூலமாக ஜெகத்தை சிருஷ்டிக்க போற, பிரம்மாவை சிருஷ்டித்த வைபவம் எழில் மலரும்
நான் தாமரைப்பூவிலே பிரம்மாவை சிருஷ்டிச்சிருக்க. அந்த தாமரைப்பூவோ அழகான தாமரை, அழகான நாபி கமலம். அந்த நாபி கமலத்துல இருக்கக்கூடிய அழகான ஒரு கமலம், நாபியே ஒரு கமலம். அந்த நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய கமலம், அதில் இருக்கக்கூடியவர் பிரம்மா. அவரை அன்றே இன்றார், அன்னைக்கே ஆதி காலத்திலேயே சிருஷ்டி பண்ணும் போதே முதல்ல அவரையும் சேர்த்து சிருஷ்டி பண்ணிட்டார். பின்னாடி எல்லாம் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அடுத்த விஷயம், மாருதம் மண்ணீர் ஆகுமாயோர் வந்தார், வானோடு எரி தாமாகும் அரையோர் வந்தார். பஞ்சபூதங்களாக வந்தவன் எம்பெருமான் தான். காற்றாக மாருதம் மண் நீர் இந்த மூணு, வான் அப்படின்னா ஆகாசம், எரி அப்படின்னா அக்னி, இந்த பஞ்சபூதங்களையும் சிருஷ்டித்த பகவான் அந்த பஞ்சபூத மயமாகவே இருக்கான். அப்படின்னா அர்த்தம் கேட்டா அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே சரி ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கான். அதனால அந்த வானோடு தாமாகும், இந்த பஞ்சபூதங்களாகவே ஆகக்கூடிய எம்பெருமான் அப்படின்னே சொன்ன. உள்ளுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்க அப்படின்னால சகல விதமான பதார்த்தங்களாகவும் எம்பெருமான் இருக்கான், அந்தரியாமையா பகவான் இருக்கான். இது வந்து ரக்ஷகத்துவத்துல ஒரு விதம், சிருஷ்டிலையும் ஒரு விதம். சிருஷ்டியில எந்த விதம் கேட்டா பகவான் சூக்மமான சேதனா சேதன வஸ்துகளுக்குள்ளே அந்தரியாமையா இருந்தவன், ஸ்தூலமான சேதனா சேதன வஸ்துகளுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கான்ங்கிறது தான் சிருஷ்டி. அதனால சிருஷ்டியில இது வரும். ரக்ஷகத்துவம் அதுல எப்படி வரும் கேட்டா பகவான் ஒரு விஷயத்தையே ஏதோ எதையாவது ரட்சிக்கக்கூடியவன், வெளியில இருந்து ரட்சிச்சா பரவாயில்ல, உள்ள இருந்து ரட்சிக்கிறான், அந்தரியாமையாக உள்ள இருந்து ரட்சிக்கிறான்ங்கிறது விசேஷ சங்கல்பம், விசேஷமான ரக்ஷம். யாருமே லோகத்துல அம்மா அப்பா எல்லாம் குழந்தையை ரட்சிக்கிறார்கள், ராஜாக்கள் எல்லாம் தன்னுடைய குடிமக்களை ரட்சிக்கிறார்கள், இன்னும் அச்சேதன வஸ்துக்களை நிறைய பானையை பண்ண குயவன் எல்லாம் பானையை ரட்சிக்கிறான், பல பேர் ரட்சிக்கிறாளே, எல்லாரும் உள்ள உட்காண்டா ரட்சிக்கிறான். அம்மா அப்பா குழந்தையை காப்பாற்றும் போது குழந்தை தனியா இருக்கு, அம்மா அப்பா தனியா இருக்கு, அப்படிதானே. ஆனால் மற்ற எந்த ரக்ஷணத்துக்கும் இல்லாமல் எம்பெருமான் செய்யும் ரக்ஷணத்துக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய தனி பெருமை என்னன்னு கேட்டா இவன் அந்தரியாமையாக உள்ளுக்குள்ளே இருந்து ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது. ரொம்ப க்ளோஸ், ரட்சிக்கிற விஷயத்துல ரொம்ப க்ளோஸாக உள்ளுக்குள்ளேயே இருந்து பகவான் ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது. அதனால அந்தரியாமித்துவம் அப்படிங்கிறது ரக்ஷணத்துவத்திலையும் வரும், அது சிருஷ்டியிலையும் வரும். ஏன்னா அந்தரியாமையா இருக்கிறபடினால பகவான் தானே தன்னை சிருஷ்டித்துக் கொண்டான் அப்படிங்கிறது ஆறு. எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டிச்சு அதுக்குள்ள அந்தரியாமையாக பகவான் இருக்கான் அப்படின்னு. அதனால ரெண்டுலையும் சேர்றபடினாலும் இங்க சொன்னார், மாருதமன் நீராகுமாயோர் வந்தார், எம்பெருமானே காற்றாக மண்ணாக நீராக ஆகாசமாக அக்னியாக இப்படி பஞ்சபூதங்களாக எம்பெருமான், கடல் வண்ணன் பூதங்கள் மண்மே மலிய பொருந்து எந்து மிசை பாடி ஆடி உடிதர கண்டோம் சொல்ற அந்த மாதிரி மொத்தமாகவே பகவான் இருக்கான் அப்படின்னு உள்ளுக்குள்ள பகவானை பார்க்கிறவார்கள் சந்தோஷப்படும்படியாக இதை சாதித்தார். சூரியன் தம்முடன் துலங்கு தூயோர் வந்தார், சுரர்களுக்கு அன்று அமுதருள் சுந்தரனார் வந்தார். சூரியனோட வர, அதாவது சூரியன் அப்படின்னா இந்த இடத்துல நித்திய சூரிகள் என்ன அர்த்தம், நித்திய சூரிகளோடு பிரகாசமாக இருக்கக்கூடிய பரிசுத்தமானவர் வந்தார். சூரியன்னா நித்திய சூரிகள், பகவான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான், பகவான் தான் எல்லாரையும் ரட்சிக்கிறான் அப்படின்னா நித்திய சூரிகளை எப்படி சிருஷ்டிக்கிறான், அவளை எப்படி ரட்சிக்கிறான்னு கேள்வி வரும். அவர்கள் தான் நித்தியமா இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஞானமே குறையாது, அப்ப அவர்களை பகவான் ரட்சிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்களை சிருஷ்டிக்கிறான் எந்த அர்த்தம். உபனிஷத்துல சொல்லும் போது சதைவ சௌமியத மக்ரான் ஆசி அப்படின்னு சொல்லும் போது இந்த லோகத்துக்கு தான் சிருஷ்டி, ஜீவிகண்ட லோகத்துக்கு சிருஷ்டி இல்லைன்னு. ஜீவிகண்ட லோகத்துக்குள்ள பகவான் அந்தரியாமையா இல்லையானா அந்தரியாமையா இருக்கான், அதை சிருஷ்டிச்சானா அப்படின்னா ஜீவிகண்ட லோகத்திலையும் அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகளையும் பகவான் அந்தந்த அவஸ்தையில அதை நிலைநிறுத்தி வைக்கிறான் இல்லையா, அதனால அதை சிருஷ்டித்தான் அப்படின்னு சொல்றது.
இங்க இந்த லோகத்தை சிருஷ்டிச்ச மாதிரி சிருஷ்டிக்கல. சூரியன் தம்முடன் துலங்கு தூயோர் வந்தார், நித்திய சூரியர்களோடு கூட பிரகாசிக்கக்கூடியவர். இச்சா தயவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா நித்தியம் பிரியாக தவ சுகேசன தேகி நித்தியாக. எல்லாமே பகவத் சங்கல்பத்தினாலதான் மொத்தமுமே இருக்கு. சங்கல்பாதீனம்தான், நித்தியமா இருக்கிற வஸ்து கூட பகவத் சங்கல்பாதீனமா தான் நித்தியமா இருக்கு, அனித்தியமா இருக்கிற வஸ்து கூட பகவத் சங்கல்பாதீனமா தான் அனித்தியமா இருக்கு அப்படின்னு சாய்ச்சேன். நித்தியமா இருக்குங்க அப்படின்னா சங்கல்பத்துக்கு அதீனமேலே நினைக்க வேண்டாம். இது நித்தியமா இருக்கட்டும்னு பகவத் சங்கல்பம், அதனால அது நித்தியமா இருக்கு. அனித்தியமா இருக்கட்டும் பகவத் சங்கல்பம், அதனால அனித்தியமா இருக்கு. அதனால நித்திய விபூதி லீலா விபூத்தின்னு ரெண்டு இருந்தாலும், லீலா விபூத்தின சிருஷ்டிகள்லாம் வந்து நித்திய விபூத்தின சிருஷ்டிகள்லாம் கிடையாது அப்படின்னாலும், அந்த நித்திய விபூதி நித்தியமா இருக்கிறதுக்கு காரணம் பகவானுடைய சங்கல்பம் தான் அப்படிங்கிறபடினால அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. சூரியல் தம் உடன் துளங்கு தூயோர் வந்தான், சுரர்களுக்கு அன்று அமுதருள் சுந்தரனார் வந்தார். நித்திய சூரியர்கள் பக்கம் இருக்கட்டும், தேவர்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா அவர்களுக்கு ஒரு பக்கம் ஆனந்தம்தான். அதாவது தேவர்கள் எல்லாம் இங்கே பூமியில சமர்ப்பிக்கக்கூடிய ஹவிசைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக இருப்பார்கள். ஆனால் இது எப்போ கிடைக்கக்கூடியது, நல்ல ஆகாரம் நிரந்தரமா கிடையாது. அதனால அமிர்தம் வேணும்னு ஆசைப்பட்ட போது சுரர்களுக்கு அன்று அமுதருள் சுந்தரனார், அன்று அமுதத்தை அருளி செய்தவர் நம் சுந்தரனார் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான். சுரர்களுக்கு அன்று அமுதருள் சுந்தரனார் வந்தார். ஆச்சரியமா இருக்காரா, அமுதத்தை கொடுக்கறதுக்காக எப்படி கடலை கடைந்தாரோ, அந்த கடலை கடைந்த ஒரு திருமேனியோடு கூட ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமான் சேவை சாதிக்க. அதனால தேவர்களுக்கும் உபகாரம் பண்றார் இத்தனை அழகாக அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். வாரி திசோல் வையகம் வாழ் இத்தார் வந்தார், வன்மையுடன் வரன் தருவார் வந்தார் தாமே. கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை எல்லாம் வாழ வைத்தவர் நமக்கு வன்மையுடன் வரன் தருவார், தன்னுடைய கொடை குணத்துடன் கொள்ளை ஆச்சரியமான ஒரு கருணையோடு கூட வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வரன் தரும் வரத பெருமாள் அப்படின்னு சகல வரங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த வரதராஜ பெருமாள். அவர் வந்தார், அவர் மிக ஆவிர்வித்தார் அப்படின்னு அகாரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றார். அருமறையை ஊழிதனில் காத்தார் வந்தார், அது தன்னை அன்றையரை கழித்தார் வந்தார். தரும வழி அழியாமல் காப்பார் வந்தார், தாமரையாள் உடனிலங்கு தாயோர் வந்தார். திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார், திருவருளால் செழுங்கலைகளே செழுங்கலை கடந்தார் வந்தார். மறுவளர்க்கு மயக்குறை குமாயோர் வந்தார், வானேற வழி தந்தார் வந்தார் தாமே. என்னென்ன உபகாரங்கள்லாம் பகவான் பண்றார், ஆதிலிருந்து என்னென்ன உபகாரம் பண்றாருனா, அறுவரையை ஊழிதனில் காத்தார் வந்தார். மகாப்பிரளய காலம் வரும்போது எல்லாம் போயிடுச்சு, ஒரு வஸ்து பாக்கி இல்லாமல் சகல வஸ்துவுக்கும் நாசம் வந்துடுச்சுன்னா அப்ப ஆகாசமும் கிடையாது, சப்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒலியுமே ஒண்ணு கிடையாது. அந்த சமயத்துல வேதத்தை காப்பாத்தி வச்சார். அந்த பிரளய காலத்துல வேதத்தை பகவான் தன் திருவுள்ளத்துல வச்சு நினைவிலே வைத்து அதை காப்பாற்றி தந்தார். அதுக்கப்புறம் அதே வேதத்தையே பிரம்மாவுக்கு வெளியிட்டார். அந்த வேதம் தான் இன்னைக்கும் நமக்கு இருக்கு. பெருமான் அந்த காரியத்தை செய்யலாம்னா வேதங்கிற பேர்ல என்னென்னமோ வந்திருக்கும். அது அப்படி இல்லாமல் பிரளய காலத்துல வேதத்தை காப்பாற்றி வைத்து சிருஷ்டிகாலத்திலே அதை பிரம்மாவுக்கு முதன் முதல்ல அருளி செய்தார் பரம கருணையோடு கூட அப்படின்னு. ரக்ஷகத்துவத்துல ரொம்ப முக்கியம் வேதத்தை கொடுத்ததுதான். கரெக்டா நல்லது எது கெட்டது எது தெரியாது. எப்படி ஆனால் வழியில இருட்டுல நடந்து போறவனுக்கு ஒரு தீபம் தேவையோ, இந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்வுக்கு இந்த வேதம் தேவையா இருக்கு. எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரிஞ்சிக்கும் முடியாக இருக்கு. அதனாலதான் அதை இந்த பாசுரத்திலே சொல்றார் பெருமாள். இப்படி எல்லாம் ரட்சித்தான்னா, முதல்ல வேதங்களை எல்லாம் பிரளய காலத்திலே வைத்துக் கொண்டு ரட்சித்தான், அதுக்கப்புறம் சிருஷ்டி காலத்திலே அந்த வேதங்களை பிரம்மாவுக்கு கொடுத்து ரட்சித்தான்.
அது தன்னை அன்றயனு கழித்தாறு வந்தார், தர்ம வழி அழியாமல் காப்பாறு வந்தார். அது மாத்திரம் இல்ல, வேதத்தை பிரம்மாவுக்கு கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் வேதத்தில் சொன்ன அர்த்தங்கள், அந்த அர்த்தங்களை எல்லாம் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு காண்பித்து கொடுத்து அந்த தர்ம வழி அழியாமல் போகும்படி ரட்சித்தருளினவர் எம்பெருமான். தர்ம வழி அழியாமல் காப்பாறு வந்தார், தாமரையாள் உளநிழங்கு தாதை வந்தார். அது மட்டுமல்ல, தாமரையாள் பிராட்டியா தாமரையில் வந்தவர், அவரோட கூட எப்பவுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவானவர் எம்பெருமான் வந்தார். திருச்சின்வாசியில் அழகா சொல்ற, தாமரையாள் உடன் இழங்கும் தாதை வந்தார் அப்படின்னு. ரக்ஷணம் பண்ணும்போது பிராட்டியோட கூட இருந்து ரக்ஷணம் பண்ற, காரணமாக இருக்கும்போது பிராட்டியோட கூட இருந்து காரணமாக இருக்க அப்படின்னு எந்த திசையிலும் பெருமாளை மாத்திரம் தனியா சொல்ல முடியாது. இவர் தான் காரணம்னோ இவர் தான் ரக்ஷணம்னா தனியா சொல்ல முடியாது, பிராட்டியோட சேர்த்து தான் சொல்லணும். அதனால எப்போதும் சர்வ அவஸ்தைகளையும் தாமரையால் உடன் இழங்கு தாதை வந்தார். அது மாத்திரம் இல்ல, திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார். லட்சுமி தேவி தான் வார்த்தை அப்படின்னா அதனுடைய அர்த்தம்தான் இவர். திருவை உரையாக்கி, திருவை ஒரு வாச்சகமாக்கி தாம் பொருளாக நிற்கக்கூடியவர். திருவருளால் செழும் கலைகள் தந்தார் வந்தார். லோகத்துல எத்தனை எத்தனை கலைகள், அதெல்லாம் மொத்தத்தையும் பகவான் தன்னுடைய பரம கருணையினாலே லோகத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து பிரவர்த்தனம் பண்ணி வச்சார், காண்பிச்சு வச்சார். மறுவளர்க்கு மய குறைக்கும் ஆயோர் வந்தார். அது மாத்திரம் இல்ல, மறுவளர்க்கு பகவானை யார் மறுவவில்லையோ, பகவானை யார் ஆசிரியக்கவில்லையோ அவர்களுக்கு மயக்குறைக்கும் ஆயோர், அவர்களை மயக்க வைக்க சில கதைகளை எல்லாம் சொல்லக்கூடியவர். அந்த எம்பெருமான் அந்த மறுவளர்க்கு மயக்குறைக்கும் மாயோன், அவர்களுக்கு பல மோகனங்களை வெளியிட்டு அவர்களை தள்ளி வைக்கக்கூடிய ஆச்சரியமானவன் அவன் வந்தார் அப்படிங்கிற. மறுவளர்க்கு மயக்குறைக்கும் ஆயோர் வந்தான், வானேர வழி தந்தார் வந்தார் தாமே. வானேர வழி தந்தார், ஸ்ரீரங்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இல்லை திவ்யதேசத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மோட்சத்துக்கு வழி கொடுத்தார். எம்பெருமானை ஆசிரியப்பவர்களுக்கு, எம்பெருமானை ஆசிரியிக்காதவர்களுக்கு மயக்க சாஸ்திரங்களை கொடுத்தார். அது பார்த்தா அது ஆச்சரியமா இருக்கேன்னு அவன் நினைப்பான். மறுவளர்க்கு மயக்குறைக்கும் மாயோர் வந்தார், எத்தனை ஆச்சரியமானவன். அவர்களுக்கு அப்படி சாஸ்திரம், நமக்கெல்லாம் இப்படி ஒரு சாஸ்திரம், இப்படி அழகா பண்ணியிருக்கானே, எப்படி வந்தாலும் இப்படி ஒரு அழகான காரியம் பண்ண முடியும். அவர்கள் கையில நல்ல சாஸ்திரத்தை கொடுத்தாருன்னா குரங்கு கையில பூமான மாதிரி பிச்சு போட்டுருவான். அதனால அவர்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாஸ்திரத்தை அவர்கள் கையிலேயே கொடுத்துட்டான். தான் வருவதற்கு மயக்கும் உரைக்கும் மாயோர் வந்தார். நமக்கெல்லாம் என்ன கேட்டா, வானேர வழி தந்தார் வந்தார் தாமே, மோட்சத்துக்கு போட்டு வழி கொடுத்தார். அவளுக்கெல்லாம் கீழே போறதுக்கு வழி காமிச்ச, நமக்கெல்லாம் மோட்சத்துக்கு போட்டு வழி காமிச்ச. அழகா, ஏஷ ஏவ அசாது கர்மகாரி யதி தம் எம் ஏப்யா லோகேப்யா அதோ நினீஷதி. யார வந்து கீழே தள்ளி இன்னும் கீழே கீழே ஆக்கணும்னு நினைக்கிறானோ அவர்களை அசாது கர்மகாரியர், கெட்ட காரியம் செய்ய வைக்கிறவன் எம்பெருமான் தான், அவர்களுக்கு கெட்ட சாஸ்திரத்தை சொல்லி வச்சவனே எம்பெருமான் தான். இது மோகன வர்த்தனா ஸ்வயாபி கிருத்திதம் பாக்கியமா, மோகிக்க வைக்கணும். துஷ்டர்கள்லாம் அப்படியே அது கொஞ்சம் போகட்டும், கொஞ்சம் கஷ்டப்படட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய கர்மத்தின் பலனாக இப்படி பண்றாரா எம்பெருமான். அதனால அப்படி அவர்களை விலக்கி வைக்கவும் ஒரு ரட்சகம். மறுவளர்க்கு மயக்குறைக்கும் ஆயோர் வந்தார், வானேர் வழி தந்தார். தேவராஜ பெருமாள் அவதாரம் பண்ணிருக்காரு, அங்கிருந்து இங்க வந்தவர் என்ன கேட்டா, இங்கிருந்து அங்க போறதுக்கு நம்ம வழி காமிக்க சரணாகிட்டே உபாயம் என்ன, அங்க கொண்டு போறதுலாம் நான் ஐச்சின்னு போறேன் அப்படின்னு மா சுச்சகா அப்படின்னு சொல்லி சர்ம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணவர், நமக்கு வாழ்வு தந்தவர் எம்பெருமான் தான். அப்போ வானேர வழி தந்தார் அப்படிங்கிறது இந்த ரக்ஷகத்துவத்துல அது ஒரு இது, உத்தமமான இது. ரக்ஷகன் எதை கொடுப்பான் அப்படின்னா, எதையோ கொடுப்பான். எம்பெருமான் ஆனவன் வானேர வழி தந்தார், தன் சீவைகுண்ட லோகத்தையே அங்கே தன்னையே கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு
உத்தமமான ஒரு ரட்சகத்துவத்தை சொல்லக்கூடிய பதம் சொல்லக்கூடிய வாக்கியம் இது. ஆக இந்த முதல் இரண்டு சர்வரட்சகன் என்பதுமான சர்வ காரணம் முதலே தானே இதை சேர்த்து அனுபவிக்கணும். காரணம் தானே ரட்சகன் அப்படின்னு, அவன் தானே போக்கியமாக இருக்கக்கூடியவன், அவன் தானே சுவாமியாக இருக்கக்கூடியவன். ரட்சகனே சுவாமியாக இருந்தானா எத்தனை ஆச்சரியம் அப்படிங்கிறா. எப்படின்னு கேட்டா, எப்படி ஆனால் ஒரு பத்னிக்கு அவருக்கு பிரியமான பர்த்தாவே ஒரு வைத்தியராக இருந்துட்டா எப்படி ரொம்ப சௌகரியமோ அதே போல இது சௌகரியம். அவர் வேற, வைத்தியர் வேற, பிரியமான பர்த்தா வேற அப்படின்னா அது கொஞ்சம் சங்கடம். அந்த மாதிரி எம்பெருமானே போக்கியனா இருக்கானா, எம்பெருமானே சுவாமியா இருக்கானா, அவனேதான் ரட்சகனாகவும் இருக்கான் அப்படின்னு இப்படி அகாரத்தினுடைய அர்த்தத்தை சொன்னார். அகாரத்தினுடைய அர்த்தத்தை இன்னும் விரிவாக ரகசிய சேகாரம் முதலான கிரந்தங்கள்லே காலட்சேபத்தில் உபதேசமாக கேட்க வேண்டிய விஷயம் அது. ஆனால் அதை கூட நாம் மனசுல கொஞ்சம் புரிஞ்சிக்கும்படியாகவும் கொஞ்சம் அனுபவிக்கும்படியாகவும் சொல்லக்கூடிய பிரபந்தம் தான் இந்த திருச்சின்ன மாலை அப்படிங்கிற ஆச்சரியமான பிரபந்தம். அடுத்து தொடர்ந்து உகாரத்தினுடைய அர்த்தம் முதலானதெல்லாம் பார்க்கணும். மூணாவது பாசத்திலிருந்து ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தொகுப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.